ஹலோ பிங்கிஸ் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, நான் பெரிய வீடியோலாம் ஷூட் பண்ணி இதுக்கு முன்னாடி மேக்கப் எல்லாம் போட்டு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காகவே ரெடி ஆகிலாம் வருவேன். இப்போ எனக்கு அது அந்த அளவுக்குலாம் டைம் இல்லை. இட்ஸ் ஓகே, நான் ரொம்ப பேச விரும்பலை. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர். பவர் கட்டு. நான் வீடியோ எடுக்கிறது இந்த கரண்ட்டுக்கே பொறுக்கல போல. லாட்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இதையும் மீறி நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறோம். என்கிட்ட நிறைய பேர் வந்து ஹேர் கேர் டிப்ஸு, ஸ்கின் கேர் டிப்ஸ் இது சொல்ல அதை சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ஸ் நிறைய பேர் பல வருஷமாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் நான் பெருசாக அவங்கக்கிட்ட வந்து இது அதுன்னு சொன்னதே கிடையாது. ஈவன் வீடியோஸ் போட சொல்லி கேட்பாங்க, நான் போட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் ட்ரையல் அண்ட் எரர் தான். எல்லாரோட ஸ்கின்னும் ஹேரும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒர்க் ஆன ப்ராடக்ட்ஸ் எனக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இதனால தான் நான் பெருசாக எதுவுமே ஷேர் பண்ணிக்கல. பட் ஒரு காலத்தில் இந்த ட்ரையல் பண்ணி பார்க்குறதே ஒரு பொழப்பாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்து அப்பயும் பெருசாக சொன்னது கிடையாது. இன்றைக்கி நான் என்ன டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன்னா, காமனாக எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய காமனான டிப்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸ் தான். நான் எந்த ப்ராடக்ட்டும் நான் வந்து சஜஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு சில டிப்ஸ் நீங்கள் ஹேர் கேர் பண்ணிக்கிறதுல ஒரு சில டிப்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சேஞ்சப் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கேரண்டி கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, டீடாங்கிள், அதாவது சிக் எடுக்கிறது. சிக் எடுக்கிறதுக்கு நீங்கள் சின்ன சின்ன பல் இருக்க சீப்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹேர் வந்து நிறைய டேமேஜ் ஆகும், நிறைய ஹேர் அதிலே உங்களுக்கு ஃபால் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பல் இருக்க சீப் வந்து நீங்கள் சிக்கு உடைக்கிறதுக்குன்னு தனியாகவே வச்சுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுடைய முடி வந்து ஈஸியாக சிக் எடுக்க முடியும், உங்களுக்கு ஹேர் டேமேஜ் எதுவுமே ஆகாது. சிக்கு உடைக்கிறதுலேயும் ஒரு டெக்னிக் என்னென்னா, மேலேருந்து நல்லா வாரி வாரி இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா முடி பயங்கரமாக கொட்டும். ஃபஸ்ட்டு கீழே ரெண்டு பார்ட்டிஷனாக எடுத்துட்டு கீழே கொஞ்சமாக நீங்கள் வந்து சிக்கு எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் மேலேருந்து ஃபுல்லாக சிக்கு எடுக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு ஹேர் லாஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மேக்ஸிமம் நம்ம எங்கன்னா வெளியில் போகிறோம்னா லூஸ் ஹேர் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்மளை ரொம்ப அழகாக காமிக்குது. ஸோ லூஸ் ஹேரில் தான் போவோம். பட் நம்ம வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஹேர் வந்து ஃபுல்லாக சிக்காயிடும். வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையை எல்லா சிக்கும் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் டைட்டான ரப்பர் பேண்ட்ஸோ ரொம்ப டைட்டான கிளிப்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணாமல், இந்த மாதிரி சாட்டன் ஸ்க்ரன்ச்சீஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி சாட்டன் ஸ்க்ரன்ச்சீஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுடைய முடியிலேருந்து அழகாக வழுக்கிட்டு வந்துடும். எந்த முடியுமே இதில் மாட்டாது, சிக்கு வராது, உங்களுக்கு ஹேர் டேமேஜோ ஹேர் லாஸோ எதுவுமே இருக்காது. ஸோ டைட் ரப்பர் பேண்ட்ஸ்க்கு பதில் இந்த மாதிரி ஸ்க்ரன்ச்சீஸ்க்கு வந்து நீங்கள் மாறிடுங்க. இப்போ செகண்ட் டிப்புக்கு போகலாம். ஹேர் ஆயிலிங் பற்றி நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க தண்ணி ஊற்றினா செடி வளர்கிற மாதிரி எண்ணெய் வச்சா முடி வளரும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது உண்மையே கிடையாது. எண்ணெய் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து ஹேர் லாஸ் எதனால் வரும், முடி கொட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஹீட்னால நம்மளோட முடி நிறைய கொட்டும். நம்ம பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் தான் எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எண்ணெய் வைக்கிறதுனால முடி வளருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளோட பாடி ஹீட்டை குறைச்சி முடி கொட்டுறதை கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் வைக்கணும். இங்கே டெய்லி என்ன வைக்கிறீங்க அப்படின்னா, என்ன வச்சுட்டு வெளியில் போயிட்டு வர்றப்ப எல்லா டஸ்ட்டும் உங்களோட தலையில் தான் வந்து செட்டில் ஆகும். ஸோ ஈஸியாக செட்டில் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக டஸ்ட் ஃபார்ம் ஆகி அதுவே உங்களோட ஹேர் லாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். அதனால் டெய்லி ஆயில் வைக்கிறது வந்து அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஹேராக இருக்குது, ஹேர் ட்ரையாக இருந்தாலும் பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்க டைமில் ரொம்ப மைல்டாக இந்த என்ஸ்லேயும் இங்கேயும் மட்டும் நீங்கள் ஹேர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கேல்ப்பில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹேர் ஆயிலிங் பொறுத்த வரைக்கும் இதுதான், ஆயில் வச்சாலும் முடி வளரும் அப்படின்னா அது கிடையாது. நீங்கள் வீக்லி 2 times நல்லா உங்களுடைய தலை ஃபுல்லாக ஸ்கேல்ப்லேருந்து எண்டு வரைக்கும் நிறைய எண்ணெய் வச்சு ஃபுல்லாக மசாஜ் கொடுத்து ஒரு 1 to 2 hours வெயிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. வீக்லி 2 times நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். பட் டெய்லி வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் நான் இதை பற்றி சொல்ல போகிறேன்னா ஷாம்பு. நீங்கள் எந்த மைல்டு ஷாம்பு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறப்ப அது ரொம்ப ஹைலி கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக அதை ஊற்றி நீங்கள் ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணுறப்ப அது உங்களுக்கு டேண்ட்ரஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக அதை வாஷ் அவுட் பண்ணுவோமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுவே நம்ம ஹெட்டில் செட்டில் ஆகி நம்ம ஸ்கேல்ப்பில் வந்து டேண்ட்ரஃப் ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஷாம்பு அதில் வந்து வாட்டரில் டைல்யூட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம்.
ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஷாம்பு வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்ப மைல்டு ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சீக்காய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் உப்பு தண்ணிக்கு வந்து சீக்காய் செட் ஆக மாட்டேங்குது, ஹேரை ரொம்ப ட்ரை ஆக்கி விட்டுருது. ஸோ நீங்கள் சீக்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது தண்ணிக்கு செட் ஆகுதான்னு பார்த்தோம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா நான் வந்து சீக்காய் தான் யூஸ் பண்ணுவேன், பட் நான் பிளேஸ் மாறினதுக்கப்புறம் இப்போ இந்த பிளேஸில் வந்து பயங்கர உப்பு தண்ணி, இதுக்கு வந்து எனக்கு சீக்காய் செட் ஆகல. ஸோ மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். சீக்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா வெல் அண்ட் குட். ஹேரில் நான் பண்ண மிஸ்டேக் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, நமக்கு ஹேர் ரொம்ப நல்லா இருக்கே, சரி கலரிங் பண்ணி பார்ப்போம், ஸ்மூத்னிங் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஒரு ரெண்டு டைம் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்மூத்னிங் பண்ணேன், என்னோடய ஹேர் நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனியாக தான் இருந்தது. பட் போக போக பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு என்னோடய ஹேரு. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்மளோட ஹேரை வந்து நம்ம கெமிக்கலி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹேரோடைய நேச்சுரலான அந்த ஒரு தன்மையே போயிடும். அப்படியே நீங்கள் ஸ்மூத்னிங் பண்ணிங்கனாலும் அந்த முடி வளரும் போது உங்களுடைய வளர்கிற இந்த ஹேர் வந்து நார்மல் ஹேராக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்மூத்னிங் பண்ணது நல்ல ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் ரூட் டச்சப் பண்ண, கெராட்டின் பண்ணாலும் சரி ஸ்மூத்னிங் எது பண்ணாலும் ரூட் டச்சப்னு ஒன்று நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பெர்மனெண்ட்டான சொல்யூஷனே கிடையாது. ஸோ இந்த மாதிரி கெமிக்கலி ஹேரை வந்து ட்ரீட் பண்ணாதீங்க. நேச்சுரலாக உங்களோட ஹேரோட டெக்ஸ்சரை வந்து ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதோ இல்லை ஆயிலிங் பண்ணுறதோ, இது மூலயமா நீங்கள் ஹேரோட டெக்ஸ்சரை நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்காக கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்து நீங்கள் ஹேரோட டெக்ஸ்சரை மாற்றணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. மிஸ்டேக் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஹேர் கலரிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்க தானே செய்யும். சரி கலரிங் பண்ணிக்கலான்னு நார்மல் கலரிங் போகாமல் நான் என்ன பண்ணேன், ப்ளீச் பண்ணி கலரிங் பண்ணிட்டேன். ஸோ அது என்னுடைய ஆக்சுவலி இப்போ நான் கட் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னுடைய ஹேரை பயங்கரமாக ட்ரை ஆக்கிருச்சு. ட்ரை ஆன ஹேர் வந்து நேச்சுரலாக என்ன ஆகும்னா, ஹேர் ட்ரை ஆயிடுச்சுன்னா அது அப்படியே பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் தலையை சீவ சீவ அந்த ஹேர் வந்து பிரேக் ஆகி கொட்டிடும். நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஹேர் கலரிங் பண்ணேன், பட் என்ன ஆயிடுச்சு அதோட ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேர் எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆகிடுச்சு. ஈவன் ஆயில் அப்ளை பண்ணால் கூட ப்ரெஷ் மாதிரி ஆயிடுச்சு என்னோடய ஹேர். அது வளர்ந்து அதை கட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய ஹேர் இப்படி இருக்குது. நான் ஹேர் கலரிங் பண்ண ஹேர் லென்த்தை நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்போ இருக்க ஹேர் என்னோடய நேச்சுரல் ஹேர், எந்த ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இல்லாத ஹேர் இது. அதனால தான் நான் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னோடய ஹேர் லென்த் ஃபுல்லாக வந்து ஸ்மூத்னிங் பண்ணியிருந்தேன், கலரிங் பண்ணியிருந்தேன், அது பார்க்கவே நல்லா இல்லை. நான் முடிஞ்சால் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வெளியில் என்ன தான் பண்ணாலும் நம்மளோட இன்டேக்ன்றது ரொம்பவே முக்கியம். நம்ம என்ன இன்டேக் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய அவுட்லுக்கில் வந்து நமக்கு அது இம்பேக்ட் காமிக்கும். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டையுமே வந்து நிறைய அயன் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க. நம்ம கருவேப்பிலெல்லாம் சாப்பாட்டில் போடுவோம், ஆனால் அதை எடுத்து ஓரமாக வச்சு தான் சாப்பிடுவோம். நானும் அப்படி தான் பண்ணேன். பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்தளவுக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஸ்கின்லேயும் சரி ஹேர்லேயும் சரி உங்களுக்கு, அதில் தான் உங்களுக்கு அதோடைய எஃபெக்ட்லாம் வந்து வெளியில் தெரியும். நீங்கள் என்ன வெளியில் பூசினாலும் அதோட எஃபெக்ட் வந்து டெம்பரவரி தான். இன்டேக் தான் வந்து ரொம்பவே முக்கியம். இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, வந்து ஜீனுமே வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் நம்மளோட ஸ்கின்லேயும் சரி ஹேர்லேயும் சரி. உங்களுடைய பாஸ்ட் ஜென்ரேஷன், உங்களுடைய அம்மா அப்பா, அவங்களுடைய ஃபாதர், அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட ஹேர், அந்த மாதிரி ஜீன் வகையாக ஒரு சிலருக்கு வந்து ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் லாங்காகவும் வளரும். ஸோ அதை பேஸ் பண்ணியுமே ஸ்கின் டெக்ஸ்சர், ஹேர் டெக்ஸ்சர், ஐ கலர் எல்லாமே அதை பேஸ் பண்ணியும் இருக்குது. ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளால் முடியாது. சின்ன சின்ன ட்ரைஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணி இருக்கிறத நம்ம பெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாமே தவிர, டிராஸ்டிக்கான சேஞ்ச் எடுத்துகிட்டு வரணும். நாளைக்கே நான் வந்து அப்படியே பல பல நான் என்னோடய ஹேர் வந்து ரொம்ப லாங்காக வளரணும். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் அன்நேச்சுரலான திங் தான். ஃபைனலாக ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயத்த உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம எப்படி இருக்கோமோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளோட ஹேர், நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சர், நம்மளுடைய ஸ்கின் டோன் எல்லாத்தையுமே நம்ம இதுதான் நம்ம அப்படின்றத நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வரணும். அப்போ தான் நமக்கு ஒரு செல்ஃப் லவ் பில்ட் ஆகும். இவங்களை பார்த்து அவங்கள பார்த்து அவங்க எப்படி இருக்காங்க நம்ம கம்பேரிசனே பண்ணிக்கூடாது. எவ்ரிபடி இஸ் யூனிக் இன் தயர் ஓன் வே இல்லையா. ஸோ நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கோமோ அதை நம்ம எப்படியெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்கின் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னா, ஓகே நம்ம அதுக்கான ஃபேஸ் பேக்ஸோ இல்லை ஃபேஷியலோ அது மாதிரி பண்ணிக்கலாமே தவிர, என்னோடய ஸ்கின் டோனே நான் சேஞ்ச் பண்ணணும், என்னோடய ஹேர் லென்த்தை நான் டிராஸ்டிக்கான சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது வந்து ஒரு ட்ராமாட்டிக்கான விஷயம். அது நமக்கு அவசியமும் கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பீப்புள். பட் இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, சினி ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸும் சரி, அவங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன், ஹேர் இதிலெல்லாம் அவங்க பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களோட பிஸ்னஸ் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட ஸ்கின்லேயும் ஹேர்லேயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு மார்க்கெட், இல்லைன்னா கிடையாது. ஸோ அவங்க அப்படி இருக்கிறதுல தப்பு கிடையாது. நம்ம நார்மல் பீப்புள், நம்ம ஸ்கின் பல பலன் இருந்து ஹேர் லாங்காக இருந்து நம்ம எதில் போய் நம்ம அப்பியர்
ஃபெயிலியர் ஆகி நம்மளோட பிஸ்னஸ் இது ரிலேட்டடாக இருக்கா கிடையாது இல்லையா. நமக்கு ஓன் பிஸ்னஸ் இருக்குது, நமக்கு ஒரு ஓன் லைஃப் இருக்குது, நம்மளோட லைஃப்பை ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லை சினிமாலேயோ நம்ம கொண்டு வந்து நம்மளோட அப்பியரன்ஸை காட்டி தான் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியம் நம்ம நார்மல் பீப்புளுக்கு கிடையாது இல்லையா. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம அப்படி இருக்கணும், அந்த ஹீரோயின் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது வந்து நம்ம ஓன் வேல நம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சரியா. அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன மேக்கப் பண்ணுறதோ இல்லை ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறதோ நம்ம பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்ஸு ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி செலவெல்லாம் பண்ணி நீங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஸ்கின்லேயும் ஹேர்லேயும் பண்ணி அவசியமே கிடையாது இல்லையா. ஸோ அக்செப்ட் யுவர் செல்ஃப், லவ் யுவர் செல்ஃப், இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ இம்பார்ட்டன்ட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.